ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம தென் கேம் யூ அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, நான் சாக போறேன் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு சாகிற நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை வெறுக்கிற ரம்ப ஹீரோ உண்மையாவே 3 மாசத்துல சாக போற ஒரு குறும்புத்தனமான பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை மீட் பண்ண பிறகு ஹீரோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்தது, அந்த பொண்ணு ஹீரோக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றா, கடைசியில அந்த பொண்ணு இறந்துட்டாளா, அந்த பொண்ணு இறந்த பிறகு ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காமெடியா எடுத்து கொஞ்சம் எமோஷனலா முடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட், சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹாஸ்பிட்டல்ல காமிப்பாங்க. அங்க ஒரு டாக்டரும், உங்க பொண்ணோட உடம்பு கண்டிஷன் இப்ப மோசமாயிட்டே இருக்கு, சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க பொண்ணு உயிரோட இருப்பா. ஆனா அங்க இருந்த ஒரு பொண்ணும், ஓ அப்படியா, சரி அப்ப எனக்கு இப்ப லீவு தாங்க, நான் என் லைஃப் அப்ப என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு குடுகுன்னு ஓடி போயிருவா. அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவரோட பேரு கெல்வின். கெல்வினும் ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹைட், வெயிட் அண்ட் பிளட் செக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹேர் போட்டோ காமிக்கிறது. அங்க வரக்கூடிய லக்கேஜ் எல்லாம் ஒரு 3 பேரும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலி மெம்பர் தான். வயசானவரு கெல்வினோட அப்பா, கூட இருக்கிறவரு கெல்வினோட அண்ணா. வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அங்கிருந்து போகும்போது அங்க ஒரு 2 பேரை நடந்து வருவாங்க. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளை பார்த்த உடனே கெல்வினோட அப்பா, ஒய் கண்ணே இங்க பாரு, ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் லுக் விட்டு போமா அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணும் அங்க இருந்து எட்டி பார்க்கும் போது, ஐயோ இவன் என்னோட முதல் பையமா, இவன் சுமாரா தான் இருப்பான், பின்னாடி பாரு சும்மா ஸ்மார்ட்டா இருப்பான், அவன் தான் என்னோட 2வது பையன் அப்படின்னும் போது ஹீரோயினா கெல்வினா பாப்பாங்க. பட் கெல்வினுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் காதுல ஹெட்போனை போட்டுட்டு என்னடா வாழ்க்கைன்றமே சோகமா போயிட்டு இருப்பான். ஆனா கெல்வினோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்த உடனே ஹீரோனுக்கு கெல்வின் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். கெல்வின் பத்தி சொல்லணும்னா, அவன் காலேஜ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணாம பாதியிலே வந்திருப்பான். அவன் எப்ப பார்த்தாலும் ஏர்போர்ட்ல அவங்க அப்பா கூடயும் அண்ணன் கூடயும் வேலை பார்ப்பான். வேலையெல்லாம் முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, ஒரு விஷயத்த பார்த்தானா அவன் அப்படியே அழகா வரைவான், அதை வரைஞ்ச விஷயத்த அழகா அப்படியே மரத்துல செதுக்கி அதை ஒரு பொருளா உருவாக்குவான். அதை தான் அவன் முழு நேரமும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல கெல்வின் ஒரு கிளப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் யாருன்னா கேன்சர் பேஷண்ட். இவங்க அவங்க சாக போன நாள் தெரிஞ்சனால அவங்களோட மிச்ச வாழ்க்கையை எப்படி அழகாக்கணும்னு சொல்லி இந்த மீட்டிங்ல ஒருத்தர், இவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குறது, இருக்கிறனால நீங்க எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க எப்படி கெல்வின் வந்தாலும் உங்களுக்கு டவுட்டா இல்லைங்க, நான் போக போக சொல்றேன். கெல்வினுக்கு இதெல்லாம் கேட்டு வெறுப்பாயிரும். சே எதுதான் இங்க வந்தோம்னு சொல்லி சோகத்துல இருக்கும் போது அங்க ஒருத்தர் ஒரு பேப்பரை கொடுத்து, உங்களுக்கு தோன்றாத எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. கெல்வினுக்கு செம கடுப்பாயிரும். அந்த டைம் தான் அங்க ஒரு பொண்ணை என்ட்ரி கொடுப்பா. இவதான் அந்த படத்துல மெயின் கேரக்டர். இவ பேதான் ஸ்கை. ஸ்கையும் சும்மா அங்க மாசா வந்துட்டு, என்னப்பா திரும்ப உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது எழுத சொல்ல வேண்டியது, ஏதாவது பண்ண சொல்ல வேண்டியது அப்படின்னு புலம்பிக்கிட்டேன். ஏய் ஹாய் பையா, அண்ணா புதுவாளா, நீ உன்னை பார்த்ததே இல்லையே, உன் பேர் என்ன? என் பேரு ஸ்கை, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தொண்ணு கெல்வின் கிட்ட பேசிட்டே இருப்பான். கெல்வின் கொஞ்சம் ஷை டைப்பு, அதனால சைலண்டா இருக்கும் போது, என்னப்பா ரொம்ப போர் அடிக்குதா, எனக்கும் அப்படிதான் இருக்கு, வரையா நம்ம ஊர் சுத்த போலாம், பேசாம நீ உன்னோட டேட்டிங் போலாம் வரையா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கெல்வின் கண்டுக்காம சைலண்டா இருப்பான். என்ன நீ வாயை திறக்க மாட்டா, உண்மையா? சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? இல்லையா? ஓகே அப்ப பாய் ஃப்ரெண்டு? அதுவும் இல்லையா? என்ன பையன்டா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? சரி நான் ஒரு பேப்பர் எழுதி தரேன், இதை எந்த பொண்ணை நீ பாக்குறியோ அவகிட்ட போய் கொடுத்துரு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல உன் பேர் என்ன, டேட்டிங் போலாம் வரியா அப்படின்னு எழுதி கொடுப்பா. அதை அந்த பையன் பார்த்து லைட்டா சிரிப்பான். கெல்வினும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரங்க வருவாங்க. இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஆமா, ஹேங் ஓவர் படத்துல சின்ன ரோல்ல சும்மா கெத்து காமிச்சிருப்பாரு. இவர் இந்த படத்தை நிறைய சீன்ல வருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே டைம் முடிஞ்சிருச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா வெளியே போயிருவான். இதெல்லாம் பார்த்த ஸ்கைக்கும், சரி ஆனா டம்மி பீஸ் போல, சரிவா நம்ம வேலையை பாக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு மிஷின்ல போய் சிப்ஸ் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அது வராது. ஓய் தம்பி இங்க வாயா, எனக்கு இது கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோயோ இவகிட்ட மாட்டிக்கிட்ட உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிஞ்ச அளவுக்கு தட்டுவான். என்னடா தட்டிட்டு இருக்க, எட்டி உதடா அப்படின்னு சொல்லும் போது அவனும் ஃபோர்ஸாவோ எட்டி உதைப்பான். டக்குன்னு காலை அடிபட்டுரும். அம்மா தாயே அப்படின்னு கத்திட்டு இந்த சிப்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு குடுக்கணும்னு ஓடிடுவான். என்ன இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே, பரவாயில்ல அப்புறமேட்டு பாத்துக்கலாம் இவனை அப்படின்ட்டு கீழே அவனோட ஐடி கார்டை விட்டுட்டு போயிடுவான். டே இந்தடா தம்பின்றதுக்குள்ள அவன் மாயமா மறைஞ்சு போயிடுவான். இங்க அடுத்த சீன்ல கெல்வின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பான். அவன் ஒரு ஷீட்ல கேன்சர் இருக்கிறதுக்கான அறிகுறி எல்லாம் என்னன்னு சொல்லி பேப்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப டாக்டரும் கூப்பிடுவாங்க. அவங்களும் கெல்வினோட ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிட்டு, உங்களுக்கு கேன்சர்லாம் இல்லை, உங்களோட மன பிரம்ம தான் அது, உங்க உடம்பு ஹெல்த்தியா தான் இருக்கு, நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னும் போது இதெல்லாம் கிடை கெல்வினுக்கு சமக்கம் வந்துடும். என்ன டாக்டர் நீங்க, என் உடம்புல இருக்கிற சேஞ்சஸ் எனக்கே தெரியுது, உங்களுக்கு அதான் தெரியாதா அப்படின்னு காய்ச்சி முடிச்சு கத்திட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கத்திட்டு அங்கிருந்து வந்துடுவான். அடுத்த சீன்ல
கெல்வின் ஏர்போர்ட்ல டிராயிங் எல்லாம் வரைஞ்சுக்கிட்டே ஸ்கை கொடுத்த அந்த ஷீட்டை பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஹீரோ நேம் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், பட் அவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அவனுக்கு. அந்த டைம்ல தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு ஹீரோயின் வந்து கெல்வினை போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஹீரோவை ரொம்பவும் பிடிக்கும். அந்த டைம் சரி நம்மளே பேசிடலாம்னு சொல்லி ஹீரோயினும் கெல்வின் கிட்ட போய், ஹாய் எப்படி இருக்கீங்க, அன்னைக்கு உங்க அப்பா அண்ணன் கூட உங்களை பார்த்தேன், எப்பவுமே சைலண்டா தான் இருப்பீங்களா அப்படின்னு பேச்சு கொடுக்கும் போது கெல்வினுக்கு ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாயிரும், படபடன்னு இருக்கும். அவன் பேசாம சைலண்டா இருப்பான். சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது, இல்ல அப்பப்ப என்னோட டெம்பரேச்சரு, என்னோட பிளட் ப்ரெஷர் எல்லாம் நான் மெஷர் பண்ணி நோட்ல எழுதி வைப்பேன், இது என்னோட ஹாபிட் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பான். அப்பதான் அவ ஒரு விஷயத்த கேட்பா, நீ வந்து இதுக்கும் ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணியிருக்கேன்னும் போது, நான் இங்க அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனா இது வரைக்கும் நான் ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணதே இல்லை, எனக்கு அது பயம் அப்படின்னு சொல்லும் போது அவ சிரிப்பா, அடா பாவி இங்கதான் வேலை பாக்குற, இது வரைக்கும் ஏரோப்ளைன்ல போனதே இல்லையா, என்னடா பையன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது டக்குனு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், கெல்வின் எங்க இருக்கீங்க, உடனே ரிசப்ஷனுக்கு வாங்க, உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கெல்வினும் ஐயோப்பா இங்க இருந்து முதல்ல தப்பிச்சா போதும்னு சொல்லி அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குடுகுன்னு ஓடி போயிருவான். இதை பார்த்து ஹீரோனிக்கு அவன் மேல இன்னுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருக்கும். கெல்வினும் வண்டியெல்லாம் எடுத்துட்டு யார் பாது அப்படின்னு வந்து பார்த்தா அங்க ஸ்கை தான் வந்து நிப்பா. இந்தப்பா தம்பி உன்னோட காரை விட்டுட்டு போயிட்டா, இது குடுக்கதான் வந்தேன், நீங்க தான் வேலை பாக்குறியா, ஓ இந்த வண்டி நல்லா இருக்கே, பிளீஸ் பிளீஸ் என்ன ஒரு ஐடி கூட்டிட்டு போட அப்படின்னு சொல்லி தொண தொணன்னு பேசிட்டு இருக்கும்போது கெல்வின் கோவம் வந்துடும். என்ன ஐடி கார்டு தானே குடுக்க வந்த, அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நீங்க இந்த கிளம்ப முதலன்னும் போது, என்னப்பா உன் ஃப்ரெண்டு தானே, நான் இப்படி கைட்டு வர்றேன், இங்க பாத்தியா அவனுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த கோல்டு ஃபிஷும் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கும் போது, ஐஸ் வைக்கிற வேலை வேண்டாம் கிளம்ப சீக்கிரம், இந்த வண்டி லக்கேஜ் எடுக்க தான் நாங்க யூஸ் பண்றோம், நீ எல்லாம் உக்கரக்கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பான். உடனே ஸ்கை என்ன பண்ணுவானா, நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தை சாக போறேன், எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா, இங்க பாருங்க எனக்கு கேன்சர் இருக்கு, நான் சாக போறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுவா. புதும் போது ஆக்டிங் கொடுக்காத, உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லி தொலை அப்படின்னும் போது, இந்த டைமுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம், ஓகே வா பா பாய். அடுத்த சீன்ல கெல்வின் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டே இருக்கும் போது கெல்வினோட அண்ணனோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருப்பாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் தான் கெல்வினை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்பதான் அவங்க அப்பா நல்லா சாப்பிடுறான், நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணலாம் அப்படின்னும் போது கெல்வினோட அண்ணனுக்கு செம கோவம். சும்மா அவனை கூட்டிட்டு எதுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் போறீங்க, அவனுக்கு தான் கேன்சர் எல்லாம், உடம்பு நல்லா தானே இருக்குன்றாங்க, தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பேசும் போது, இதெல்லாம் கேட்ட கெல்வினுக்கு கோவம் வந்துடும். நீங்க ஒன்னும் எந்த செலவும் பண்ண வேணாம், என்னோட ட்ரீட்மெண்ட்டா நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கோவப்பட்டு அங்கிருந்து வேகமா வெளியே போயிடுவான். சொல்ல போனா கெல்வினுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், பட் அவனே எனக்கு கேன்சருக்கு எனக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியுதுன்னு சொல்லி, தனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனே ஆள் மனசுல நம்பிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு மூணு பொண்ணுங்களும் ஒரு பையனை பார்த்துட்டு, ஏ அவன் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு கூட்டிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஸ்கை வந்துருவான். ஏ எல்லாம் எப்படி இருக்கீங்க, நம்ம வெளியே போலாமா அப்படின்னும் போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே ஸ்கையை பிடிக்காது, இல்ல எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அங்கிருந்து நைஸா கிளம்பி போயிருவாங்க. இதனாலேயே ஸ்கைக்கு ரொம்ப சோகமா இருக்கும். அந்த டைம் தான் கெல்வின் வருவான். என்ன மேடம் ரொம்ப பிஸி போல அப்படின்னும் போது, ஏய் வந்துட்டியா சிறுவாவா, நம்ம போய் வெளியே சுத்தலாம். கெல்வினா ஒரு கடைக்கு கூட்டிட்டு போவா. அந்த கடையை பார்க்க வித்தியாசமா இருக்கும், நிறைய பொருள்லாம் இருக்கும். கடையில கெல்வினும் ஸ்கை கிட்ட, உனக்கு எப்பல இருந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு 10 வயசுல இருந்து இருக்குப்பா அப்படி ஸ்கை கெல்வின் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது, அவ நிறைய ட்ரெஸ் எல்லா பொருளையும் பேக்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டே இருப்பா. சரி கெல்வின் வாசிக்கிறோம் போலாம் ரன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு அவ ஓடிடுவா. கெல்வினுக்கு ஒன்னும் புரியாது. திரும்பி பகுதிக்குள்ள அந்த கடையில இருக்கிற பாட்டி அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் வச்சிருவாங்க, ஆளு அங்கேயே மாட்டி ஆயிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்கார அங்கிள் வந்துருவாங்க. டே என்னப்பா பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க, என்ன உன் கேர்ள் ஃபிரெண்டுக்காக எடுத்தியா, இரு இரு உன் மூஞ்ச நான் ஆல்ரெடி எங்கேயோ பாத்திருக்கேன், ஏய் நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல வரக்கூட பயந்தானா, ஐயோ உனக்கு கேன்சர் இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாள் சாக போறல, சாரிப்பா சாரிப்பா உன தெரியாம லாக் பண்ணிட்டேன், பாவம் இவன் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போறான், அவனுக்கு என்ன தொந்தரவு பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு ஹீரோவை விட்டுருவாங்க. ஹீரோவும் செம்ம காண்டில் மாவில அந்த ஸ்கை பொண்ணு கையில மாட்டோம் கொலை பண்ணிடுற அப்படின்னு போகும்போது டக்குனா ஓடி வந்து அவன் மேல குதிச்சு கட்டி பிடிச்சிட்டு, என்னப்பா ஃபன்னா இருந்ததா, இப்ப சொல்லு அவன் ஹார்ட்டை டச் பண்ணி சொல்லு எப்படி செம்மையா இருந்ததா, இந்த ஃபீலிங் தான் எனக்கு வேணும், சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்னு சொல்லும் போது, பைத்தியமாடி நீ என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கு ஏன் உயிரை தான் எடுப்பியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிருப்பான், நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். ஸ்கையும் கெல்வினை பார்த்து, நீ எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம், அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ தான் பண்ணணும்னும் போது கெல்வின், என்ன விஷயம் இருக்கு சொல்லி தொலை. அடுத்த நாள் கல்ல ரோட்ல டிராமா போடுறாங்க, கத்தி சண்டை போடுறாங்க, குப்பைங்கள்லாம் எடுத்துட்டு
பாக்குறாங்க, ஃபயர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, அதுமே நிறைய விஷயத்த பண்றாங்க. கெல்வினுக்கு ஸ்கை ரொம்ப பிடிச்சிருச்சு. கெல்வின ஸ்கை ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நோன்னு சொல்லாம எல்லாத்தையும் அவளுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் கெல்வின் ஸ்கைய ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போவான். அவன் ஒரு பொண்ணு மேல கிரஷா இருக்கான், அந்த பொண்ணை பத்தி நிறைய விஷயமா சொல்லவும் ஸ்கைக்கு ரொம்ப ஷாக்கு. பரவாயில்ல, உனக்கு லவ்லாம் இருக்கா, சரி சொல்லி தொலை, நான் முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது அவன் அந்த பொண்ணை காமிப்பான். இங்க ஹீரோயின் அவங்க கூட வேலை பாக்குறவர்கிட்ட அவ எடுத்த போட்டோஸ் எல்லாம் காமிப்பா. அவ ரொம்ப அழகான போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பா. அதெல்லாம் பார்த்தா வரும், என்ன நீ குழந்தை மாரி இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்க, எங்கேயாவது பார்ட்டிக்கு போறது, பசங்களோட சுத்துறது, அது மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு கலாச்சிட்டு அவர் போயிடுவாரு. அந்த டைம் தான் ஸ்கையும் நான் சொல்லுவா, சரி நான் போய் அவளோட நம்பர் வாங்கிட்டு வரேன், நீ போன் பண்ணி லைட்டா கரெக்ட் பண்ணாவலா. கெல்வினோ ஏய் வேணடி இருடேன்னும் போது அதுக்குள்ள போயிருவா. போயிட்டு ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஸ்கையும் அவங்க கிட்ட போய், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கெல்வினோட சிஸ்டர் தான், எனக்கு உங்க நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோகிராஃப் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்து, கெல்வின் உன்னோட டேஸ்ட் வித்தியாசமா இருக்குப்பா, உனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கா, சரி இந்தா நம்பரு, அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா ஓகே, ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு என்ன பண்ணுவ, அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் நம்பரை வாங்கிட்டு போய் நைட் எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஹலோ நான் கெல்வின் பேசுறேன் அப்படின்னு பேசினா கடைசியில பார்த்தா அது ஆட்டோமேட்டிக் கால். ரோபோங்க எல்லாம் பேசும்ல, ஹாய் உங்களுக்கு என்ன வேணும், எங்க சேவை பிடிச்சிருந்தா 5 ஸ்டார் தாங்க அப்படின்ற மாதிரி அது பேசவும், இதை கேட்டு கெல்வின் செம்ம வெறுப்பு வருவான். அப்படி பாவி, இதுக்காவான அரை மணி நேரம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண வெறுப்பாயிட்டு போனை கட் பண்ணிடுவான். அடுத்த நாள் நைட்டு கெல்வின் ஸ்கையோட வீட்டுக்கு போவான். காமெடியா பேய் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு கதவு தட்டிட்டு ஹூ அப்படின்னு பயமுத்தினா வெளியே வந்தது ஸ்கையோட அம்மா அப்பா. தம்பி யாரா நீ, இங்க என்னடா பண்ற அப்படின் போது, நான் ஸ்கையோட ஃப்ரெண்டு, அவளை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு. எனது என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா, ஸ்கை கேட்ட அவங்க அப்பா அம்மா. ஆமா யார் அந்த பையன், அவன் பேர் என்ன, கெல்வி நாமே, யார் அவன் உனக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இவ எதுவுமே சொல்லாம நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு குடுகுன்னு அங்கிருந்து போயிருவா. ரெண்டு பேரும் காமெடியா ஒரு வண்டி எடுத்துட்டு நைட்ல டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, ஃபன்னா பேசிட்டு போவாங்க. அந்த டைம் அங்க போலீஸ்காரங்க வந்துருவாங்க, அதே போலீஸ் தான். நைட் டைம்ல நீங்க எதுக்கு இந்த வண்டியில போறீங்க அப்படின்னும் போது, ஐயோ நீங்க ரெண்டு பேரா, பாவம் உங்களுக்கு கேன்சர் இருக்குல்ல, நைட்ல என்னப்பா பண்றீங்க இங்க அப்படின்னும் போது, ஸ்கையும் அங்கிள் அங்கிள் நாங்க கொஞ்ச நாளா சாக போறோம், அதனால என்ஜாய் பண்ணலான்னு நைட்ல டிரைவ் பண்றோம், பிளீஸ் எங்களுக்கு பெர்மிஷன் தாங்கன்னும் போது, கண்டிப்பாமா உனக்கு இல்லாத பெர்மிஷன், என்ஜாய் பண்ணிக்கோ, நீங்களே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணு, இந்த என்னோட கார்டு, உனக்கு எப்போ என்ன உதவி வேணுமோ எனக்கு கால் பண்ணு, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றோம் அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. கெல்வினுக்கு செம்ம சிரிப்பா இருக்கும், இவங்களை வச்சு நம்ம நிறைய விஷயத்த பண்ணலாம் போல அப்படின்னு சிரிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க. ஸ்கையோட ஃப்ரெண்டு கூப்பிட்ட அந்த பார்ட்டிக்கு போவாங்க. அங்க எல்லாருமே நார்மலா இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரை தவிர பைத்தியமே ட்ரெஸ் போட்டுட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்கையும் கெல்வின் இங்க இரு நான் வந்துடுறேன் சொல்லி அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போவா. அங்க ஆல்ரெடி அந்த மூணு பொண்ணுங்க ஒரு பையனை சைட் அடிச்சிருந்திருப்பாளுங்களே, அந்த பையன் அங்கதான் இருப்பான், அவனுக்கு கெத்து காமிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஸ்கைய பார்த்து சரக்குலாம் நீ அடிப்பியா, முடிஞ்ச ஆல்ரெடி அப்படின்னு உசுப்பேத்தி விட்டுருவாங்க. இவளுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிக்கும், அதனால அவனுக்காக நானும் நல்லா குடிப்பேன், நானும் ஒரு பாட்டில் முழுசா குடிப்பேன் பாக்குறேன் அப்படின்ட்டு அவ ட்ரிங்க்ஸ் பண்ண கூடாது, பட் அந்த பையனுக்காக மொத்த பாட்டிலையும் குடிச்சிட்டு மட்டையாயிருவா. கெல்வினுக்கு கடுப்பாயிரும், ரொம்ப நேரம் போனவா ஆளையே காணுமே, என்னதான் பண்றான்னு சொல்லி, வா வீட்டுக்கு போலாம், உங்க அப்பா அம்மா வேற என்ன கத்த போறாங்க, வா போலாம் அப்படின்னும் போது அவன் மதிக்கவே மாட்டான். கெல்வின் இரு நான் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு வரேன்னு சொல்லி ஜாலியா ஆட்டம் போடுவான். அதெல்லாம் கெல்வின் பாப்பா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல பைபிள் அவ்வளாத நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையனை சைட் அடிச்சாங்களா, அந்த பையனும் போனோம் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஸ்கைக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆயிரும், பாவி பையன் இவனுக்காக ஒரு முழு பாட்டில குடிச்சேன், கசில என் ஃப்ரெண்டே கிஸ் பண்றான் அப்படின்ட்டு வெறுப்பாயிட்டு வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்துகிட்டே வருவா. கெல்வினோ எதுக்கு நடக்கிற, வா வண்டி தான் இருக்கல, உன கூட்டிட்டு போறேன், டைம் ஆகுது வா அப்படின்னும் போது அவ கேட்கவே மாட்டா, அவ பட்டுன்னு ரொம்ப சோகமா ஃபீலிங்கோட வருவா. அது மட்டும் இல்லாம நடு ரோட்ல வாமிட்டும் எடுத்துருவான். அத்த நாள் கால ஸ்கை கெல்வினை பார்க்க ஏர்போர்ட் வந்திருப்பான். ஆனா ஸ்கைய பார்த்த கெல்வினோ சம்மகாண்டு, நேத்து நீ என்னென்ன ஆட்டோ பண்ண தெரியுமா குடிச்சிட்டு, உன்னை யாரை குடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே இருக்கும் போது, விடுப்பா விடுப்பா நேத்து கதை நேத்தோட போட்டோம், இன்னைக்கு வா வேற விஷயத்த பேசலாம் அப்படின்னு அவ பேசிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவா. உடனே ஸ்கையும் இப்ப போடுறோம் பாரு பெரிய பிட்டா, பாரு மேடம் நாளைக்கு என்ன பிஸியா, நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட பாக்க போறீங்களா அப்படின்னும் போது, இல்ல இல்லங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. அப்ப ரூட் கிளியரு, இல்ல நானும் யானும் நாளைக்கு வெளியே போலாம்னு நினைச்சோம், பட் எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு, நான் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போறேன், பட் வேற நாங்க வெளியே போறோம் சொல்லிட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா நீங்க நாளைக்கு ஃப்ரீ தான், நான் பிஸி, என் அண்ணன் கூட வாங்கல, லைட்டா டேட்டிங் மாதிரி போலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னும் போது, நாளைக்கு வெளியே வா, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு என்னால வர முடியாதுன்னு உடனே ஸ்கை திரும்ப ஆக்டிங் கொடுத்துருவா. சே நான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேக்குற இந்த ஒரு விஷயம் தான், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்
நான் உயிரோட இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியல, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னும் போது, ஆமாங்க எனக்கு கேன்சர் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன், எனக்காக இந்த ஒரு உதவியை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாங்க. அந்த அவ எஸ்கேப் ஆகி போயிருவா. இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு, இருங்க இருங்க இப்ப இங்க என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லி அப்படியே பிரமிச்சு போய் நிப்பாங்க. கட் பண்ண அடுத்த சீனா ரெண்டு பேரும் படத்துக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் நல்லா அப்படியே பேசிட்டே போகும்போது, ஆமா ஸ்கை நீங்க எங்க மீட் பண்ணீங்கன்னும் போது, நாங்க ரெண்டு பேரும் ஒரு கேன்சர் மீட்டிங்காக போனோம்னும் போது, ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா கெல்வினுக்கும் கேன்சர் இருக்கு போல, அதனாலதான் ஸ்கையும் கெல்வினா ஒன்னா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சொல்லுவாங்க. பட் கெல்வினா இல்ல இல்ல அப்படின்னு பேசுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஸ்கை வந்துருவா. இந்தாங்க பாப்கார்ன் சாப்பிடுங்க, வாங்க படம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி இருக்க அவங்க ரெண்டு பேரும் பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. படம்லாம் பார்த்து முடிச்ச உடனே கெல்வினா ஸ்கையை பார்த்து, நாங்க பேசிட்டே இருக்கும் போது நீ எதுக்கு நடுவுல வந்த, அவ எனக்கு கேன்சர் இருக்குன்னு நினைச்சுதா, இருமேட்டு அவ என்கிட்ட பேசுவாள என்ன பாப்பாளானே தெரியல அப்படின்னு புலம்பும் போது, இரு இரு நீ உண்மையை சொல்ல வேண்டியதான்டா, இங்க எதுக்குடா என் கிட்ட வந்து கத்துற, அவகிட்ட போய் சொல்லு எனக்கு கேன்சர் இல்ல, என் கூட இருக்கிற பொண்ணுக்கு தான் இருக்கு, அவளுக்காக தான் நான் அவ கூடயே இருக்கேன், அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போறா, ஆனாலும் அவளுக்காக எல்லா விஷயத்தையும் பண்றேன்னு போய் சொல்லு அப்படின்னும் போது ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். அப்ப ஸ்கையும், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, எனக்குன்னு மட்டும் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா நான் எதுக்கிட ஓம் பின்னாடி வரப்போறேன், எனக்கு ஃப்ரெண்டே இல்ல, அது மட்டும் இல்லாம நான் உன்னை பார்த்தேன், நீ உன் லைஃப ரொம்பவும் கேவலமா வாழ்ந்துகிட்டே இருந்த, உன் லைஃப்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் தான் உன்னை நான் சூஸ் பண்ணேன், உனக்கு நான் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன், ஆனா உனக்கு இது புரியல, நான் நீ அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கமோ டிஸ்டர்ப் பண்ணதான் உனக்கு குறையா தெரிஞ்சதா அப்படின்னு காச்சு முச்சின்னு கத்திட்டு, இனிமேட்டு நீயும் வேணாம் உன் ஹெல்ப்பும் வேணாம், போடா என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன், இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கத்திட்டு அங்க வந்து போயிருவா. பட் ஆனா கெல்வின் யோசிச்சு பாப்பான், அவ இருக்கும் போது அவ லைஃப் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு அவனுக்கே புரிஞ்சது. அதனால ஓடி போய், நீ இல்லனா நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன், என்னை விட்டு போகாத, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி உனக்காக நான் என்ன வேணா பண்ணுன்னு சொல்லி அவ கூடயே ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவான். இப்ப ஸ்கை நைட்டு ஈரவா ஒரு இடத்த கூட்டிட்டு போவா, வேற எந்த இடம் இல்ல, ஸ்விம்மிங் பூல் தான். ஸ்கை சின்ன வயசுல இருந்து சூப்பரா ஸ்விம் பண்ணுவா, அவ அதுல நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கா, அதனால ஈரோ கூட்டிட்டு போய், இப்ப பாரு என்னோட வித்தியெல்லாம் உனக்கு காமிக்கிறேன் பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டா மேல போய் சூப்பரா டைவிங் அடிச்சு கீழே விழுவா. அது பார்க்க சூப்பரா இருக்கும். கெல்வினுக்கும் சூப்பர், நீ சூப்பரா பண்ற அப்படின்னுவா. சரி இப்ப நீ போய் பண்ணினும் போது கெல்வினுக்கு அப்படியே காலெல்லாம் அப்படியே கடகடகன்னு ஆடும். கெல்வினும் பாடி ஸ்ட்ராங்குமா, ஆனா பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கு, இப்ப பாரு நான் ஒழுங்கா குதிக்கிறேன்ட்டு ஓடி வந்து காமெடியா விழுவான். ஆனா அவனுக்கு நீச்சல் தெரியாது போல அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஸ்கை தான் அவனை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வருவா. பட் அவளோட உடம்பு கண்டிஷன் தாங்காது, வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவா வெளியே வந்து. ஆனா கெல்வினுக்கு ஸ்கை கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்கும். அடுத்த நாள் காலையில கெல்வின் அப்படியே டோட்டலா மாறிடுவான், அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவான், அவனோட அந்த ஷை டைப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவான், பாட்டு போடுவான், ஆடுவான், லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ண இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கான். ஸ்கைனால பாட்டா கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவா. கெல்வின் கிட்ட பேசணும்னு கிட்ட வருவான். பட் கெல்வினோட அந்த வண்டியில கேன்சர் புக் இருக்கும், அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாயிரும், ரிட்டர்ன் போயிருவா. ஆனா கெல்வின் பாத்துருவான், என்ன மேடம் எப்படி இருக்கீங்க, எப்படி போது ஒர்க் அப்படின்னா பேசிட்டே இருக்கும்போது, நான் எடுத்த போட்டோஸ் தான் பாருன்னு சொல்லி அவ எடுத்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கும் போது கெல்வினுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அவன் நல்லா இருக்கு, நீங்க சூப்பரா பண்றீங்கன்னும் போது எப்பவுமே அவளோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, இவன் பாசிட்டிவா பேசவும் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிரும். அந்த டைம்ல தான் டைம் ஆயிடுச்சு, சரி வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமா கூட்டிட்டு போய் ஹீரோனியா டிராப் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம போகும்போது நாளைக்கு நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கேட்டுட்டு போகும்போது ஹீரோனியா சிரிச்சுட்டே போலாமே அப்படின்ட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. இங்க அடுத்த நாள் காலையில ஸ்கையோட வீட்டை காமிப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப அழுகுவாங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறான்னு. அந்த டைம் ஸ்கையும் வருவா. அவங்க அம்மா பார்த்து எமோஷனல் ஆயிட்டு அங்க வந்து போயிருவான். நைட் அவங்க அப்பா அம்மா ஸ்கை மூணு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஸ்கை லாக்அப்ல இருப்பா, அந்த இடத்துக்கு போலீஸ் கெவினையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கெல்வினோ நான் யாரையும் கொலை பண்ணலங்க, என்ன விடுங்க விடுங்க போது ஸ்கைல அவன் தான் திருட, அவன் ஜெயில தூக்கி போடுங்க சார், அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கெல்வினே நீ ஆடு இது ஏண்டி நான் என்னடி பண்ண, என்ன எதுக்கிட்டே ஜெயில கூட்டிட்டு வந்த, இது என்னோட ஆசை, என்னோட லிஸ்ட்ல இருக்கு பாத்தியா, லிஸ்ட்லயா போய் சொல்லாத, நீ தானே ஆட் பண்ண, இது ஏன் லிஸ்ட் ஏன் இஷ்டம், நான் எதை வேணா ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்த சீன்ல அந்த போலீஸ்காரங்க கெல்வினும் ஸ்கையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப வந்து ஸ்கைல ஒரு விஷயத்த கேட்டிருப்பா, அவ ஆல்ரெடி ஒரு பையனை சைட் அவனை போய் மிரட்டுங்க, அவனோட நம்பர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது அவ போலீஸ்காரன் கிட்ட பிளீஸ் எனக்காக இது பண்ணுங்கன்னு கேட்டிருப்பா. அதனால அந்த ரெண்டு போலீஸும் போய் அந்த பையனை மிரட்டுற மாதிரி, என்ன நீ இந்த ஊர்ல பெரிய ரவுடியாமே, உன் ஆட்டத்தெல்லாம் இங்க காமிக்காத, வாழை ஒட்ட வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டே, தம்பி சாரிப்பா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்ல சொன்னா அதான் நான் சொல்றேன், கோச்சுக்காதானே, இங்க பாரு என்ன ஓவரா பண்ற, நீ எந்த ஊரு ரவுடி, நீ உன்னெல்லாம் லாக்அப்ல போட்டு மொத்து மொத்துன்னு மொத்துவேன் ஜாக்கிரத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு, சாரிப்பா சாரிப்பா தப்பா நினைச்சுக்காதானே, உன் நம்பரை மட்டும் எழுதி கொடு, ஏ உன் நம்பர் எழுதி கொடுறா, இருமே நீ எங்கேயாவது ஆட்டம் காமிச்சனா உன போட்டு தள்ளுருவேன் அப்படின்னு பேசிட்டு நம்பரை வாங்கிட்டு வந்து ஸ்கை கிட்ட குத்துருவாங்க. கெல்வினோ என்ன உனக்கு அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட், அதனால தானே இதெல்லாம் பண்ற அப்படின்னும் போது, அப்படி
நானா இல்ல, எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டே அவ கிஸ் பண்ணிருப்பான், அவ்வளவு பெரிய அப்பா டக்கறாவன். எங்க அடுத்த சீன்ல கெல்வின் அவன் கேர்ள் ஃபிரெண்டு கூட வெளியே போயிருப்பான், கண்ணு அப்படியே வீங்கின மாதிரி இருக்கும். என்னடா ஆச்சுன்னும் போது ஸ்கையோட ஆசை என் கண்ணுல குத்தணும்னு, அதுக்குதான் ஒரு பஞ்சு வச்சுட்டா வீங்கிடுச்சு அப்படின்னும் போது அவங்க அப்படியே ஆசையா ஊதுவாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது கேர்ள் ஃபிரெண்டு கெல்வின் கிட்ட அவங்களோட பாஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கெல்வின் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற விஷயத்த சொல்ல மாட்டான், அவன் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுவான். ஏன்னா இந்த விஷயத்தினால்தான் அவன் கிட்ட இன்னும் அட்டாச்சா இருக்கா, இதை சொல்லலன்னா அவனை விட்டு போயிருவான்னு சொல்லி சொல்லாம இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் ஆசையா அவளுக்கு ஒரு கிஃப்ட கொடுப்பான், ஒரு பறவை மாதிரி, அது அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிடும். அப்படியே அங்கே கிஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் கெல்வின் ஸ்கையா அவனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பான். ஸ்கையோ நான் பார்க்க அழகா இருக்கேன், ஆமா உங்க வீட்டுல என்ன பத்தி என்னடா சொல்லியிருக்க, நல்லதா சொன்னியா கெட்டதா சொன்னியா அப்படின்னும் போது அவன் சிரிச்சுட்டே வருவான், ஐயோ என்னடா சொல்லி வச்சிருக்க அப்படின்னு. அங்க போ அவங்க வீட்டுல ஃபன் பண்ணுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. கெல்வினோட அம்மா ரொம்பவும் சோகமா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பேசாம ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கெல்வினோட அண்ணன் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க ஸ்கை கிட்டனா, அவங்க அம்மாக்கு ஒரு வியாதி இருக்கு, அவங்க என்னோட பாப்பா பிறந்த பிறகு அவங்க இறந்துருவாங்க போல, டாக்டர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, அதனால அவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னும் போது ஸ்கைக்கு ரொம்ப சோகமா இருக்கும். இதனாலதான் கெல்வின் எப்பதாலும் அப்செட்டா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கூட இருக்கும்போது அவனை ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெல்வினும் ஸ்கையும் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து ஸ்கை கேப்பா அவனோட உன் லவ் எப்பரா போகுது அப்படின்னும் போது, அவன் சூப்பரா போகுது, ஆமா அவன் லிஸ்ட்ல அடுத்தது என்ன இருக்கு சொல்லு அப்படின்னும் போது, அடுத்தது ஒரு பயங்கரமான விஷயம் தான் எழுதியிருக்கேன். கெல்வினும் ஆமா நீ எழுதுல எதுதான் பயங்கரமா இல்ல, எல்லாத்தையும் அப்படிதான் எழுதி வைக்கிற, இன்னைக்குன்னே எழுதி வச்சிருக்க சொல்லி தொலை கேட்கிறேன் அப்படின்னும் போது, நான் இதுக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல, பேசாம லவ் பண்ணலான்னு இருக்கேன் போது கெல்வின்ல என்னடியே புதுசா குண்டை தூக்கி போடுற, யார் அந்த பையன் போது பேசிட்டே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது கெல்வினோட அப்பா அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இதுக்கும் கெல்வின் அப்படி சிரிச்சு சந்தோஷமா இருந்து அவங்க பார்த்ததே இல்லை. அப்பதான் கெல்வின் அவனோட பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போவான். அவன் என்ன பண்ணிருப்பானா, அவங்க அண்ணனுக்கு பாப்பா பிறக்க போது அதனால தொட்டில்லாம் அவனே ரெடி பண்ணி வச்சிருப்பான். இதை காமிக்கும் போதும் ஸ்கையும் நல்லாதான் இருக்கு, இதை காமிக்க வேடா என கூட்டிட்டு வந்த அப்படின்னும் போது, இது நானே என் கையால பண்ணேன் அப்படின்னும் போது அவ ஷாக் ஆயிருவா, இரு இரு இதை நீயா பண்ண, உனக்கு இந்த விதெல்லாம் தெரியுமான்னு போது, என் அப்பா எனக்கு சின்ன வயசுல இது பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசை என் அண்ணனோட பாப்பாக்கு தொட்டில் நானே ரெடி பண்ணணும்னு, அதனால நானே பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்த பண்ணிருக்கேன் போது அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. கெல்வினா சரிவா இப்ப என் ரூம காமிக்கிறேன் போது, ரூம்ல நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாத்துட்டே இருக்கும். சரி நீ மேல தூங்க நான் கீழே தூங்குறேன்னு அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் போது, ஸ்கை அவளுக்கு வந்து முடியே இருக்காது, கேன்சர் இருக்கிறவங்க முடி இருக்காதுல, அவளோட தலையில டோப்பா எடுத்து நான் இப்ப பாக்க எப்படி இருக்கேன் அப்படின்னும் போது, நீ அழகா தான் இருக்கேன், உனக்கு முடியிருந்தா என்ன இல்லன்னா நான் எனக்கு எப்பவுமே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஸ்கைக்கு என்ன தோணிருக்கோன்னு தெரியல, திடீர்னு எழுந்து வந்து கெல்வின் பக்கத்துல படுத்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னும் போது, பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நைட்டு தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் கால கெல்வினோட கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்னன்னா ஒரு டம்மியான ஏரோப்ளைன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து சீட்டிங் எப்பெல்லாம் இருக்கு அப்படி காமிக்கிறதுக்காக அங்க உட்கார வச்சு ஃபுட்டு கொடுப்பாங்க. இவங்க என்ன ஒர்க் பண்ணான்னு சொல்லி அவன் முன்னாடி அப்படியே டெமோ பண்ணி காமிப்பா. கெல்வினுக்கு இது ரொம்ப பிடிச்சிடும். அப்படியே பேசிட்டே இருக்கும் போதுதான் கெல்வின் ஒரு உண்மையை சொல்லிடுவான், எனக்கு கேன்சர் இல்லை, என் கூட இருக்க ஸ்கைக்கு தான் இருக்குன்னும் போது, இதை கேட்டா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஷாக் ஆயிடுவா, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பிரேக்கப் சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாங்க. இதனால கெல்வின் ரொம்ப அப்செட் ஆயிடுவான். அடுத்த நாள் காலையில கெல்வினை எழுந்துக்காம ரொம்ப நேரம் பெட்ல தூங்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பாவும், திருமணி பழைய மாதிரி டவுன் ஆயிட்ட, இப்பெல்லாம் இருக்காத, நான் இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறேன்னு நினைக்கிறேன், உன் லைஃபை நீ வேஸ்ட் பண்ணாத, நீ பழைய மாதிரி ஹாப்பியா இருக்கணும், உன் லைஃபை நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்பதான் கெல்வினுக்கும் அவன் என்ன விஷயத்த மிஸ் பண்றான்னு தோணும், ஸ்கையை பார்க்கலன்னு. சரி ஸ்கையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கை ரொம்ப நாளா பெட் ரெஸ்ட் தான் இருக்கிறா, அவ எழுந்துக்கவே மாட்டேன்டா, நீ போய் பாருப்பா அப்படின்னும் போது, கெல்வினும் ஸ்கை கிட்ட போய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஸ்கைய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். எங்கன்னா இறந்து போனவங்க எல்லாம் அடக்கம் பண்ணி வைக்கிற இடத்துக்கு. உடனே ஸ்கையோ, என்னடா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கே, அதுக்குள்ளேயே நான் பூட்டத்தெல்லாம் நீங்க கூட்டிட்டு வரையா அப்படின்னு பேசிட்டேன். போகும்போதுதான் கெல்வினு ஒருத்தவங்களோட சமாதியை காமிப்பான், இது வேற யாரதும் இல்ல என்னோட சிஸ்டரோடது, நான் ட்வின்ஸ், என் கூட ஒரு பொண்ணும் இருந்தா, என் தங்கச்சி அவ இறந்துட்டா, ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட், என் அம்மா ஓடிட்டு போகும்போது நான் பண்ண ஒரு தவறுனாலதான் அவ இறந்து அவ இறந்த அந்த ஷாக்னாலதான் என் அம்மாக்கு நிறைய பிரச்சனை வந்தது, எப்ப என்னை விட்டு போனாலும் அப்பல இருந்து என் லைஃப நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்றேன், அதனாலதான் அப்பப்பா நான் இறந்துருவேன்னு எனக்கு தோணும். அது மட்டும் இல்லாம அவன் ஸ்கை கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான், எப்ப என் தங்கச்சி என்னை விட்டு போனாலும் அப்பல இருந்து நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை அப்படின்னும் போது, என்ன அந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நம்ம போது, இல்ல எனக்கு இப்பதான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னும் போது, சரி ஓகே சீக்கிரம் கண்ணை மூட, எதுக்கு கண்ணை மூடுற அப்படின்ட்டு கண்ணை துற, கெல்வின் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவான். கெல்வினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சரிவா உன் பர்த்டேல எனக்கு ட்ரீட் வை சொல்லிட்டு கடை கூட்டிட்டு போய் கேக் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருப்பாங்க.
அப்பதான் கெல்வின் வந்து அவன் எப்பவுமே சீக்கிரட்டா ஒரு டைரி எழுதியிருப்பான். அந்த டைரிய ஸ்கை கிட்ட காமிப்பான். எப்பவுமே என் பாடியில இருக்கிற டெம்பரேச்சர், என்னோட ஹார்ட் பீட் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். நான் இறந்து போயிருவேன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்த நான் பண்ணிட்டே இருப்பேன். பட் நீ எப்ப என் லைஃப்ல வந்தியோ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நான் இழந்த என் தங்கச்சியை உன் மூலியமா நான் பாக்குறேன். நீ எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லி போட்டோஸ் காமிப்பான். அந்த பாப்பா பாக்க லைட்டா ஸ்கை மாதிரியே இருக்கும். ஸ்கைக்கும் ரொம்ப டச்சிங்கா இருந்துரும். ஆமா, நீ இருந்தனால என் லைஃபும் ஹாப்பியா தான் போனது. சரி, உன பத்தி ரொம்ப எல்லாம் நல்லதா பேச மாட்டேன், டைம் ஆச்சு, வா, லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்கு, நீ நிறைய விஷயம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துரு. பா, அந்த டைம் அவங்க அப்பா வந்து கெல்வினுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு குட் நியூஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது டக்குனு இங்க ஸ்கை கீழே விழுந்துருவா. உடனே ஸ்கைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். கெல்வின் ஸ்கைக்கு என்னாச்சுன்னு பதட்டத்துல நிக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வருவாங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குடா, இப்ப சொல்லுறதான்னு தெரியல, உங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கான் போது அவனுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது கெல்வினா உள்ள போவான். போயிட்டு உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், ஃபீல் பண்ணாத அந்த இடத்துக்கு கெல்வினோட அண்ணனும் ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தைய ஸ்கை தூக்கி பாப்பா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னும் போது அவங்க அண்ணனும் கெல்வின் வந்து ஆசைப்பட்ட ஒரு பேர் தான் வச்சிருக்கோம், உன் பேரு தான் அப்படின்னும் போது ஸ்கைக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என் பேர் எதுக்கு வைக்கிறீங்க, என் லைஃப நான் ஃபுல்ஃபில்லா ஆக்காமலே போறேன், என் பேர்ல அந்த பாப்பாக்கு வைக்காதீங்க அப்படின்னும் போது இல்ல, நீதான் உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ற, அதே மாதிரிதான் என் குழந்தை இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது கெல்வினுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா ஆயிருவான். ஏன்னா அவனால வந்து இப்படி துருத்துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சைலண்டா உட்கார்றது அவனால ஏத்துக்க முடியல. அவனுக்கு அழுகே வந்துடும். அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம வெளியே போய் கத்துவான் கதறுவான். அவனுக்கு அந்த எமோஷனல் எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அவங்க அண்ணனும் நீ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அவன் என்னென்ன விஷயத்துல ஆசைப்படுறா, அது எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவார் அவங்க அண்ணன். நைட் எல்லாம் கெல்வின் தூங்காம அவளுக்காக என்ன பண்ணிடுது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போதுதான் அவள் லாஸ்ட் ஒரு ஷீட் கொடுத்துருப்பா. இதெல்லாம் எனக்கு வேணும், நீ பண்ணி தரணும். அந்த ஷீட்ல இருக்கிறது எல்லாம் ஒவ்வொன்றா அவன் பண்ண ஆரம்பிப்பான். அதுல முதல்ல அவன் என்ன எழுதியிருப்பான்னா, எல்லா மதத்தையும் கும்பிட்றவங்கள நான் மீட் பண்ணணும் ஒரே இடத்துல இருந்து அப்படின்னு. அதுக்கு அவன் கிறிஸ்டினு முஸ்லீமு புத்திசம் அப்படின்ற எல்லா மதத்தவர்களையும் கூப்பிட்டு ஸ்கைய மீட் பண்ண வச்சிருப்பான். நான் உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு அவ எழுதியிருப்பா. அதனால அவன் என்ன பண்ணுவானா, அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு நிறைய இடத்துக்கு போகுவா டிராவல் பண்ணிட்டு. அங்க இடத்த போட்டோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கைக்கு காமிப்பான். அந்த போட்டோஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவளும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கேருந்து போகும்போது கெல்வினை பார்ப்பான். ஆனால் ஒன்றும் சொல்லாமல் போயிடுவான். இதெல்லாம் பார்த்து ஸ்கைக்கும் என்னடா இப்படி முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருப்பான். அடுத்தது ஒரு நல்ல நாவலை படிக்கணும் அப்படின்னுவா, அதையும் அவன் படித்து காமிப்பான். நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு கேட்பா, அதையும் அவன் பண்ணி தருவான். அதுக்கு அடுத்தது கெல்வினை அவ்வளோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட எங்கிட்ட கேட்டது இதுதான் அப்படின்ட்டு காமிப்பான். என்னன்னா அவளோட பிணவர, அந்த இறந்து போனவங்கள அடக்கம் பண்ணி வைப்பாங்க அந்த பாக்ஸ், அது எனக்கு வேணும், நீ தான் எனக்கு பண்ணி தரணும்னு அவ கேட்டிருப்பா. அதை அவன் காமிப்பா. இது என்னடா இது டகர டப்பா மாதிரி இருக்கு, இதுவா எனக்கு பண்ணி கொடுத்துருக்க, நல்லாவே இல்லை அப்படின்னும் போது இது இல்ல உனக்கு வேற ஒன்னு பண்ணிருக்கேன் வானு அதை காமிப்பான். ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்து அவளால எமோஷனல் தாங்க முடியாம அழுதுருவா. உன்னை கேள்வினு வேணா ட்ரையல் பாக்குறியா அப்படின்னும் போது ஏய் என்னடா விளையாடுற அப்படின்ட்டு அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிருவான். அவனாலே எமோஷனல் தாங்க முடியாது, அப்படியே ரெண்டு பேரும் அழுதுருவாங்க. இப்ப அடுத்த நாள், இதுதான் ஸ்கையோட லாஸ்ட் நாள். ஸ்கை அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எழுதியிருப்பா. அதனால கேள்வி நான் போறேன்னு போகும்போது ஸ்கை இல்ல நீ என் கூட இருக்கணும், இதுதான் என்னோட லாஸ்ட் நிமிஷம், நீ என் கூட இருக்கணும் அப்படின்னும் போது கெல்வினும் அவன் கூட இருப்பான். அடுத்த நாள் கெல்வின் ஸ்கையோட சமாதி கிட்டதான் நிப்பான் ரோஸ் வச்சுட்டு. அவனால இன்னுமே நம்ப முடியல, தான் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ண ஒரு பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பான். ரொம்ப சோகத்துல கெல்வின் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அவனுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் ஓவனா பார்க்கும் போது எல்லாமே பர்த்டே கார்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் ஓவனா அவன் பார்க்கும் போது அது எல்லாமே ஸ்கை இவனுக்காக எழுந்தது. ஏன்னா இவன் அவன் தங்கச்சி இறந்த பிறகு அவன் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணல, அதனால அவன் ரொம்ப சோகமா இருப்பான். அதனால ஸ்கை இப்படியே ஸ்கை தானே அவனுக்கு தங்கச்சி மாதிரி, அதனாலும் அவனோட ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கு அவன் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாலோ அதெல்லாம் அந்த பர்த்டே கார்ட்ல எழுதியிருப்பா. அதெல்லாம் அவன் படிச்சு பார்க்கும் போது ரொம்ப எமோஷனலா இருப்பான், அழுதுருவான், அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பான், இது வந்து என்னோட லைஃபோட எண்டு கிடையாது, இது எனக்கு ஸ்கை கொடுத்த செகண்ட் லைஃப், இதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஏரோப்ளைன்ல போனது இல்லை, அவனுக்கு ஏரோப்ளைனா பயம், அதை முதல்ல நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க போவான். போனோடனே அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆயிடுவான், இவன் எப்படி இந்த இங்க வந்திருக்கான், இவனுக்குதான் ஏரோப்ளைனா பயமாச்சு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா இவளுக்கு ஆப்போசிட்டாவே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார மாதிரி கடவுள் அமைச்சிருப்பாங்க. முதல்ல நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சைலண்டா இருப்பான். அப்படியே அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிருவான் அவன் டக்குன்னு. அந்த பொண்ணும் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படணும்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு
டெரரா இருப்பா, அவனை பார்த்தோன்னே அவளுக்கும் சிரிப்பு வந்துடும். கேர்ள் ஃப்ரெண்டும் பாப்பா, போதும் போதும் சிரிச்சே மயக்காதடா, உன் மேல இப்ப கோவல சரியாயிடுச்சு அப்படின்னு கண்ணாலே பேசிப்பாங்க. இப்ப கெல்வின் ஸ்கை கூட இல்லாமலே அவ சொல்லி கொடுத்த நிறைய விஷயத்த வச்சு அவன் லைஃப பியூட்டிஃபுல்லா மாத்திப்பான். அவ்வளவுதான் இந்த படம். இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நல்ல படத்தோட உங்க சந்திக்கு வரேன். அண்டில் தென், பை பை.